அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், மேலும் இந்த 7 நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணங்கள் செய்யுது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலம் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழ இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுது. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசியில் புரட்டாத்தி 4 பாதம், உத்தரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் செவ்வாய் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு. களத்திர ஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சனி, சந்திரன் என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக குடும்ப ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிலும் சாதகமான நிலைகள் காணப்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மேலும் எல்லா நன்மைகளும் உண்டாகும், பணவரத்து அதிக அளவில் காணப்படும், வாக்கு வன்மை ஏற்படும், உங்கள் பேச்சு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். மேலும் புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் கிடைக்க பெற்றோ நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களிடம் வந்து சேரும், அந்த தகவல் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும், லாபம் அதிக அளவில் கூடும், பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகிவிடும். வியாபாரம் மற்றும் தொழிலை பொறுத்தவரையில் இந்த 7 நாட்களில் உங்களுடைய தொழில் தொடர்பான கடிதப்போக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் பல உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமாக இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டப்படுவார்கள், கௌரவம் கூடும். அது மட்டும் இல்லாமல் நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரும், பதவி உயர்வு கிடைக்கப் போகுது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும், வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் நீங்கள் ஈடுபடுவீங்க, பயணம் மூலமான சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப காரியங்கள் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கூடும், தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக கிடைக்கும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும், உங்களது செயலுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், மனதில் தைரியமும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர, வயதானவர்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்து வந்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் செல்வ சேர்க்கையும் உண்டாகும். ஸோ நீங்கள் மீன ராசி நேர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். நல்ல பலன் அனைத்துமே உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கார். மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் 1 தேதி அன்று ரிஷபத்திற்கு இடம்பெயர்ச்சி ஆனார். புதன் ரிஷப ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சந்திரன் இந்த வாரம் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு.
மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. மேலும் நீங்கள் மீன ராசி நேயர்களாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவிடுங்க. பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசிக்காரங்க தாங்க. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் வந்து 3வது வீட்டில் அமர போகிறார். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உறவாடிய உறவுகள் 8x1 கிலோமீட்டர் தூரம் வரை தள்ளி போகக்கூடிய நிலைகள் அதிக அளவில் உண்டாக வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 1 மற்றும் 2 வீட்டில் அமர்வதால் வரவுக்கு மேலே செலவு வந்தாலுமே அதை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு காணப்படும். அதே போல் கடன் வாங்குவீர்கள், ஆனாலும் அதை வீட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்துவதற்காகவே நீங்கள் வாங்குவீங்க. நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மிக எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டிய அவசியமான நாளாக இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. கவனமாக நீங்கள் வேலை செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3வது இடத்தில் அமரப்போகிறார். இதனால் நகைகள் பணம் ஆகியவற்றை வீட்டில் வைத்துவிட்டு வெளியூர் பயணம் செல்லாதீர்கள். மேலும் திருட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தை இழந்த பிறகு வைப்பதால் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மேலும் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்க, ஆனால் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வெற்றி பெறுவீர்கள். அதே போல் சுக்கர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3வது வீட்டில் அமரப்போகிறாரு. இதனால் எதிர்பாராத இடத்தில் இருந்து தனவரவு தாராளமாக கிடைக்கும். அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்வீங்க. மேலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக சில அனுகூலமான பலன்களையும் நிச்சயமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தடைகள் உருவாகும். மேலும் வெற்றிகரமாக நீங்கள் அதை தாண்டி விடுவீர்கள். அதே போல் இந்த 7 நாட்களில் சனி பகவான் உங்களுடைய ராசியில் 12வது இடத்தில் அமரப்போகிறாரு. இதனால் இரும்பு, செங்கல், நிலம் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருப்பவங்க அமோகமான லாபத்தை இந்த 7 நாட்களில் பெற முடியும். இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு அவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டிய சூழ்நிலைகள் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து 7வது இடத்தில் அமரப்போகிறாரு. இதனால் என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு இந்த 7 நாளில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உங்களுடைய மனைவி புரிந்து கொள்ளாமல் நடப்பதால் மன நிம்மதி இழப்பீர்கள். இதனால் சற்று மன வருத்தத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் வந்து இது 7 நாள் கணிப்பு மட்டும்தான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இந்த 7 நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கணிப்புகள் அமைஞ்சிருக்கு. அடுத்த 7 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள், அதுவும் நன்மை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாகவே அமையும். ஸோ நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, நன்மையோடு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்க. நல்லதே உண்மையாலும் நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற முழு மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.